ஃப்ரீயா 500 மதிப்புள்ள கூகுள் ரீடிம் கோடு என்னோட அக்கௌண்ட்ல ஃப்ரீயா 500 மதிப்புள்ள கூகுள் ரீடிம் கோடு கிடைச்சிருக்கு. அதுவும் நீங்க எப்படியும் கண்டிப்பா எடுக்கலாம். அது எப்படி நான் உங்களுக்கு நான் சொல்றேன். என்னோட அக்கௌண்ட்ல 500 மதிப்புள்ள கூகுள் ரீடிம் கோடை ஃப்ரீயா நான் கிளைம் பண்ணிட்டேன். கிளைம் பண்ணதுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இப்போ என்னோட அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா ஃப்ரீயா டைமண்ட் இருக்கு. ஃப்ரீயா 500 மதிப்புள்ள கூகுள் ரீடிம் கோடை எடுத்ததை எப்படி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் வின்சோ ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி பேஜ் வரும். தல எம்எஸ் தோனி இருப்பாரு, அதுக்கு கீழே கிரீன் கலர்ல டவுன்லோட் அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. அதை டவுன்லோட கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வெறும் 121 MB டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆன உடனே எப்படியும் அதிகபட்சம் ஒரு 3 செகண்ட் ஆகும். டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் இன்ஸ்டால் பண்ணி ஓபன் பண்ணா உங்களோட லாங்குவேஜ் கேட்பாங்க, அதை டைப் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் உங்களோட போன் நம்பர், கையில என்ன மொபைல் நம்பர் வச்சிருக்கீங்களோ அந்த நம்பரை டைப் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஓடிபி உடனே வரும். கையில இருக்கிற மொபைல் நம்பரை கரெக்டா டைப் பண்ணிருங்க. டைப் பண்ணதுக்கு அப்புறம் சென்ட் ஓடிபி அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. கீழ அந்த கிரீன் கலர் பாக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க சென்ட் ஓடிபி, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஓடிபி வர்றதுக்கு அதிகபட்சம் ஒரு 10 செகண்ட் ஆகும். 10 செகண்டுக்கு அப்புறம் ஓடிபி வரும், 6 நம்பர் ஓடிபி. அந்த 6 நம்பர் ஓடிபியை ஓடிபி இடத்துக்குள்ள டைப் பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபி கிளிக் பண்ணா போதும், வின்சோ ஓபன் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களோட லாங்குவேஜ் கொடுத்து உள்ள வந்துருங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பேஜ் இப்படிதான் இருக்கும். இந்த பேஜ் நீங்க பார்க்கும்போது 1 ரூபா கூட உங்ககிட்ட பேலன்ஸ் இருக்காது, இப்படிதான் இருக்கும். இதுல நம்ம வந்து உங்களுடைய பேலன்ஸ் பாத்தீங்கன்னா என்னோட பேலன்ஸ் பாருங்க, ஃபர்ஸ்ட் வெறும் 20 ரூபா தான் இருக்கு. நான் உங்களுக்கு அம்புக்குறி வச்சு காமிக்கிறேன், வெறும் 20 ரூபா தான். என்னோட அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இல்ல. எப்படி நான் வந்து கூகுள் ரீடிம் கோட் கிளைம் பண்றேங்கறத பாருங்க. இதுல இந்த ஃப்ரூட் கட் பண்ற கேம் இருக்கும், அத நம்ம ப்ளே பண்ணா போதும். அத ப்ளே பண்ற மூலமா ஃப்ரீயா நமக்கு கூகுள் ரீடிம் கோட் கிடைக்கும். இப்போ நான் அத கிளிக் பண்றேன். ஃப்ரூட் சாம்ராய் அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. அத கிளிக் பண்ண உடனே நமக்கு கேம் ஓபன் ஆயிடும். ஓபன் ஆனதுக்கு அப்புறம் அதிகபட்சம் 1 மினிட்ஸ் ப்ளே பண்ணாலே போதும். இப்போ கேம் ஓபன் ஆயிருச்சு. ப்ளே நவ் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே அந்த ஃப்ரூட் கேம் ஸ்டார்ட் ஆயிரும். ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம விளையாட வேண்டிதான். அதிகபட்சம் 1 மினிட்ஸ் 60 செகண்ட் ப்ளே பண்ணாலே போதும். இருக்கிற ஃப்ரூட் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டே இருங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், கேம் விளையாடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கேம் விளாண்டு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் இருக்கு. இப்போ நான் கேம் விளாண்டு முடிச்சுட்டு இருக்கேன். விளாண்டு முடியறதுக்கு அதிகபட்சம் 60 செகண்ட். இப்போ நம்மளுக்கு கேம் முடிய போகுது, இன்னும் 30 செகண்ட் தான் இருக்கு. இந்த 30 செகண்டுக்குள்ள எவ்வளவு ஃப்ரூட்டை வெட்ட முடியுமோ வெட்டிட்டேன். வெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் என்னோட அக்கௌண்ட்ல அப்படியே கேம் ஓவர் முடிஞ்சிருச்சு. இப்போ என்னோட அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா 550 ரூபா வந்திருக்கு. இப்போ நான் ஒரு கேம் விளையாண்டதுனால எனக்கு 550 ரூபா கிடைச்சிருக்கு. அது பக்கத்துல பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணா ப்ரொமோஷன் அப்படிங்கிறக்கும், ப்ரொமோஷனை கிளிக் பண்ணி அப்படியே ஸ்ட்ரோல் பண்ணிட்டு கீழே வாங்க. கீழே வந்து கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்ட்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா லாஸ்டாக தான் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸ்ட்ரோல் பண்ணிட்டு வரும்போது நம்மளுக்கு அதில் கிளைம் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். கூகுள் ரீடிம் கோடு ஃப்ரீயாக கிளைம் பண்ணுற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் கிளைம் பண்ணுறேன் பாருங்கள், அதை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். இதுதான் இப்போ நான் கிளைம் பண்ணிட்டேன். கிளைம் பண்ண உடனே என்னோட கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு என்னோட ஃப்ரீ கூகுள் ரீடிம் கோடை டைப் பண்ண போகிறேன். இப்போ நான் கேமுக்குள்ளே வந்துருந்தேன். கேமுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ரீடிம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதாவது ரீடிம் கோடை டைப் பண்ணுறதுக்கு. அதில் வந்ததுக்கப்புறம் நான் அப்போ காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணிட்டு ரீடிம் கிளிக் பண்ணேன், எனக்கு ஃப்ரீ ரீடிம் கோடு கிடைச்சிருச்சு. கைஸ் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க, ஃப்ரீயா கூகுள் ரீடிம் கோடு கிடைக்குது. இப்போ லிமிட்டாக தான் கொடுத்துருக்காங்க, 3 நாளைக்கு மட்டும் தான் இருக்கும். உடனே நீங்க டவுன்லோடு பண்ணுங்க. என்னோட அக்கௌண்ட்ல ஃப்ரீயா டைமண்ட் கிடைச்சிருக்கு. ஃப்ரீ டைமண்டை நான் உடனே கிளைம் பண்ணிட்டேன். மறக்காம நீங்களும் கிளைம் பண்ணுங்க. பாய்.